அப்படின்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே நம்ம டே டு டே லைஃப்ல கடந்து போற ஒரு விஷயம்தான் காலையில எந்திரிக்கும் போது ஒரு இமேஜினேஷனோட தான் எந்திரிப்போம் லைக் இந்த டே எப்படி போகுது இன்னைக்கு நம்ம யாரையாவது மீட் பண்ணுவோமா புதுசா யாரையாவது பார்ப்போமா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு இமேஜினேஷன் நமக்குள்ள இருந்துட்டே தானே இருக்கும் அந்த டே அப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படி இல்லையா அதை தாண்டி வரும்போது நம்ம நம்ம நார்மலா தான் இருப்போம் ஆனா நம்ம இமேஜினேஷன் வேற எங்கேயாவது போகும் லைக் இதுக்கப்புறம் இப்படி நடந்தா எப்படி இருக்கும் இந்த விஷயம் இன்னைக்கு இப்படி நடக்கலாமா நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் நாளைக்கு நம்ம லைஃப்ல இது நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு இமேஜினேஷனுக்கு போவோம் டே டு டே லைஃப்ல நம்ம மூவ் ஆன் ஆகி வர ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு இமேஜினேஷனுக்கு வந்துட்டே இருப்போம்ல அதுதான் ஃபேண்டசி அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த ஃபேண்டசி அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தான் இல்லையா நமக்கு அது ஃபீல் ஆகும் பட் எப்படி சொல்றது அது நடக்காது ஒரு நடக்காத ஒரு விஷயத்த நம்ம இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படி சொல்லி நம்ம ரொம்ப ஒரு ஆர்வமா ரேண்டமா ஒரு பர்சனை பாத்திருப்போம் எதார்த்தமா அவங்க நம்மளே கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க நம்ம என்டையர் லைஃபே அவங்க கூட இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷனுக்கு போயிட்டு வந்துடும் அது என்னமோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்காது ஒரு டூ மினிட்ஸ் அந்த ஒரு இமேஜினேஷன்ல இருக்கும் ஆனால் அது ஒரு மாதிரி பட்டர்ஃபிளைஸ் கொடுக்கும் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்ல கிளாஸ்ல எல்லாருக்கும் பிடிக்காத சப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கும் ஸ்கூல்ல இருந்தாலும் சரி காலேஜ்ல இருந்தாலும் சரி எங்கேயுமே பிடிக்காத சப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கும் அந்த கிளாஸ்ல பிசிக்கலி வேணா நம்ம ப்ரெசென்டா இருப்போம் ஆனா மென்டலி கண்டிப்பா நம்ம ஆப்சென்ட் தான் நம்ம இமேஜினேஷன் எங்க இருக்கும் ஃபியூச்சரை நினச்சி யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ட்ரெண்ட் ஆகுமா இந்த ரீல்ஸ்லாம் போட்டா நம்ம நம்மளும் மற்றவங்கள மாதிரி ட்ரெண்ட் ஆகுமா இத்தனை வியூஸ் வருமா அப்படி இப்படின்னு நம்ம நிறைய இதுக்கு ஒரு இமேஜினேஷனுக்கு போவோம் நம்ம ட்ரெண்ட் ஆகி ஒரு ஆக்டரோ ஒரு ஆக்ட்ரஸோ அந்த மாதிரிலாம் ஆவோமா அந்த மாதிரி நடக்குமான்லாம் நமக்கு தெரியாது ஆனா அந்த இமேஜினேஷனுக்கு நம்ம போயிட்டு போயிட்டு வருவோம் நமக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அதை நினைச்சு நம்ம இமேஜின் பண்ணுவோம் ரியல் என்ன நடக்குதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம ஒன்னு யோசிப்போம்ல அந்த இமேஜினேஷன் தான் ஃபேண்டசி நமக்கு அது கிடைக்காதுன்னு தெரியும் ஆனா நம்ம அதை நினைச்சு யோசிச்சு யோசிச்சு அதுவாவே நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் யோசிக்கலாம் நானும் நிறைய ஃபேண்டசி யோசிப்பேன் லைக் இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படி நடந்தா எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம ஏன் இன்னைக்கு ஈவினிங் நம்ம நமக்கு ஏதாவது புதுசா நடக்குமா உம் இத்தனை நாளா நம்ம பார்க்காத ஒரு விஷயம் இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது நடக்குமா இல்லை நாளைக்கு கால நம்ம தூங்கி எந்திரிச்சோடனே நம்ம இந்த ஊரே மாறி டக்குன்னு ஏதாவது புது வேர்ல்டுக்குள்ள நம்ம போய் எல்லாமே ரொட்டீன் லைஃப்ல இருந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏதாவது புதுசா நடக்குமா அப்படிலாம் நிறைய பேண்டசி எல்லாருக்கும் இருக்கும் தூங்கும் நான் நிறைய யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஃபேண்டசி இருக்கும் மோஸ்ட்லி தமிழ் மூவிஸ கம்பேர் பண்ணும் போது இங்கிலீஷ் மூவிஸ்ல ஃபேண்டசியை ரொம்ப ரிலேட் பண்ணிருப்பாங்க தமிழ் மூவிஸ் வரல் விட்டு என்னெல்லாம் எவ்வளவு ஃபேண்டசி மூவிஸ் இருக்கு அப்படின்னு சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இரண்டாம் உலகம் அது பேர்லர் யூனிவர்ஸ் தான் அது அப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது ஆனா அது அந்த மூவில மோஸ்ட்லி ஃபேண்டஸியை ரிலேட் பண்ணி தான் மூவி எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி நிறைய தமிழ் மூவிஸ் இங்கிலீஷ் மூவிஸ் ஏறாலும் நிறைய மூவிஸ்ல மோஸ்ட்லி எல்லா இங்கிலீஷ் மூவிஸுமே ஃபேண்டஸிஸ் ரிலேட் பண்ணி தான் இருக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்காது ஆனா அது நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் மூவிஸ் எடுத்திருப்பாங்க அது எல்லாத்தையும் தாண்டி லவ் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு எது இருக்கோ இல்லையோ இதுல கண்டிப்பா இருக்கும் நம்மளோட ஃபியூச்சர் பார்ட்னர் எப்படி இருக்கணும் அதை பத்தி நம்ம நிறைய யோசிப்போம் ரேண்டமா ஒரு பையனை பார்த்தாலோ இல்ல ரேண்டமா ஒரு பொண்ணை பார்த்தாலோ சே இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா நம்ம இவங்களோட லைஃப் எப்படி லீட் பண்ணா எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு யோசிப்போம் என்னமோ ஒரு எதார்த்தமா ஒரு டூ செகண்ட்ஸ் பார்த்திருப்போம் ஆனா அதுக்கு நம்ம அவ்வளவு இமேஜினேஷன் பண்ணுவோம் நம்ம நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி லவ் இருந்தா எப்படி இருக்கும் வெளியே போறது பண்றது ஜாலியா இருக்கிறது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது மற்றவங்களை பார்க்கும்போது நமக்கு அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸி லைஃப்ல வாழணும் அப்படின்னு நமக்கு நிறையாவே தோணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபேண்டசி இது வரைக்கும் தோணி இருக்கு உங்களோட இமேஜினேஷன்ல ரொம்ப வியர்டான ஃபேன்டசியோ இல்லை ரொம்ப ஹாப்பினஸ் அந்த ஃபேண்டசியை யோசிச்சப்ப உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீலான ஒரு ஃபேன்டசியோ ஏதாவது ஒன்று அது உங்களோட ஃபேண்டஸி ஒன்று பெருசாக இருக்கும்ல அதை சொல்லுங்கள்